எக்ஸாம் வேற நெக்ஸ்ட் மந்த்தில் இருக்கிற தலை இவங்க எல்லாருமே தெரியாத மாரியே நடிச்சிட்டு இருப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு பயமும் வந்துடும் இவனங்களாம் பாஸ் ஆக தலை ரொம்ப பயந்துட்டு இருப்பானுங்க என்னடா காகியமா அப்புறம் டனக்கா நிஷு நோயெல்லாம் அந்த கோச்சி டாவராகவும் எடுத்து சொல்லிட்டு இருப்பாரு நீங்கள் மட்டும் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்க போகிற டெஸ்ட்டுலாம் நீங்கள் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் உங்களால் டோக்கியோ ட்ரைனிங் கேம்புக்கும் உங்களால வர முடியும்னு அது மட்டும் இல்லாமல் இவனுங்களாம் சரியாக சரியா எல்லாம் கவனம் செலுத்தினா உங்களோட ஃபீல்ட் ட்ரிப்பு கூட அவனுங்க போக வாய்ப்பே இல்லைன்னு பிரின்சிபாலும் சொல்லியிருப்பாரு இதை கேட்டு நிசு நோய் அவங்களும் முடியாது இன்னாட்டும் கெஞ்சில் நடப்பான் யாரா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எப்படின்னா எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் யூகா கிட்ட கூட போய் கேட்பான் நான் எப்படின்னா அந்த வைக்கிற டெஸ்ட் எல்லாத்துலேயும் அப்படின்னா ஒரு நல்ல கிரேட்னா செடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவரும் தட்டி கேட்ப பார்ப்பார் ஏன்னா அவரும் அந்த அளவுக்கு படிப்பாளி இல்லை சுகாவராகவும் வந்து இனாட்டா கிட்ட சொல்லுவான் நாட்டா நீ இந்த அளவுக்குலாம் காலை பார்த்துக்கலாம் ஒன்றும் அவசியமே இல்லை கொஞ்சம் நாச்சு அடிச்சு பிடிச்சி தேடிடுவேன் காலப்படாதுன்னு அதுக்கு இனாட்டாவும் சொல்லுவான் இல்லை நான் வந்து ஒரு ஜெஸ்ட் பாஸ் ஆகிறதே பெரிய விஷயம் தானே இப்போ மறுபடியும் உனக்கு எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருவானுங்க எக்ஸாமில் கண்டிப்பாக போட்டுக்கணுன்ற தலை காகையம்மா மட்டும் ஒரு மூலையில் பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருப்பான் அப்புறம் கேப்டன் டேச்சி உங்களுக்கு ஆறுதலாக அட்வைஸ் சொல்லுவான் நீங்கள் எதுக்கும் காலோ பண்ணிடுத்தீங்க எக்ஸாம் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது எப்படின்னா ஒரு ஜஸ்ட்டு பாஸ் தான் சாயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கேமில் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும்னு நீங்கள் எல்லாமே கர சொன்னவால ஒன்றுமே பண்ண முடியாது ரெடி ஆகிக்கோங்க நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு டோக்கியோ போகிறோம்னு என்ன சொல்லுவானா கேப்டன் டைச்சி இதுக்கு மேலே ஒழுங்காக டனாக்கா இதுக்கு மேலாம் கிளாஸ் ரூமில் தூங்காத ஒழுங்காக கிளாஸ் கவனி அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கேம்லாம் முடிச்சுட்டு போகிறப்ப ரொம்பலாம் போய் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ்க்குலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க ஒழுங்காக போய் ராத்திரி ஒரு எயிட் ஹவர்ஸ் நாச்சு தூங்க பாருங்க அப்புறம் ஒழுங்காக ஸ்டடிஸ்லையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு அப்புறம் என்னட்டாவும் காகியமாகிட்டேன் காதில் ஏதோ குசு குசு பண்ணிட்டு கேட்டு காகையமாவும் முடியவே முடியாதுன்னு இருப்பான் இதுக்கு இன்னாட்டாவும் சொல்லுவான் இதுக்கு வேற வழியே இல்ல நம்ம இதை பண்ணி தான் இப்ப நடக்கிற டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆனா மட்டும் தான் நம்மளால டோக்கியோவுக்கு போக முடியுமே அதுவும் இல்லாம நம்மளால நெக்கமா டீம் கூடயும் விளையாட முடியாது அங்க இருக்கிற மத்த டீம் கூடயும் விளாட முடியாது நீ ஞாபகம் இருக்கா நீ வந்து அந்த உச்சி கிட்ட சொன்னியே ஒய்காவா விட நான் ரொம்ப பெட்டர்னு நீ அதை எப்படி ப்ரூவ் பண்ண போறேன்னு இப்போ உனக்கு எல்லாருமே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புவாங்க வீட்டுக்கு அப்ப அந்த யாமா குச்சும் பேசிட்டு போவானுங்க காகையமாவும் நான் ஏதோ நினைச்சா பார்த்தா காகேயமாவும் பேட் கிரேட் தான் வாங்கி வச்சிருக்கானு அப்புறம் சுகிசிமாவும் சொல்லுவான் இன்னாட்டாவும்

சொல்லுவான் அப்புறம் பக்கத்துல நம்ம கோச்சோட கடை தான் இருக்கும் கதவு திறந்து வந்து கத்துவாரு எதுக்கடா தேவையில்லாம இங்க கத்திட்டு இருக்கீங்கன்னு இவங்களும் கோச்சு கிட்ட சாரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க ஆனா யோகாவும் வாலிபால் கிளப்புக்கு ஒரு மெம்பரை தேடிட்டு இருப்பாங்க இன்னாட்டா கிட்டையும் வந்து இந்த ஸ்பிரிங் டோர்னமெண்ட் அடுத்தது நாங்க தேடியர் சிலருமே போயிடுவோம் இதுக்கு அடுத்தது கிளப் பாத்துக்கிறதுக்கு தான் கிளப் ஆக்டிவிட்டிஸ்க்காக தான் சில மெம்பர்ஸ் தேடிட்டு இருக்கேன் இன்னாட்டாவும் அதுக்கு சொல்லுவோம் என்னால முடிஞ்ச ஹெல்ப்பையும் நான் பண்றேன் நீ தான் காரசுனாவோட ஒரு கிரேட்டஸ்ட் டிகே இவனோட பெஸ்ட் குடுன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து போயிடுவாங்க அதுக்கு அடுத்தது அந்த கிளப் ரூம்ல வந்து சுக்கிச்சிமாவும் அந்த யாமா குச்சி உட்காந்துட்டு இருப்பானுங்க எதிரில் பிலாட்டாவும் காகியமாவும் உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே இவங்க சொல்லி தந்துட்டு இருப்பாங்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல வந்து பாஸ் ஆகுறதுன்னு ஃபர்ஸ்ட் வந்து ஃபில் இந்த பிளாங்க்ஸ் இருக்கும் அடுத்தது சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் இருக்கும் இவங்களால அந்த நாலு ஆப்ஷனை கூட காகியமால கரெக்டா சூஸே பண்ண முடியாது அப்புறம் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் கூட இனாட்டாவில கரெக்டா ஃபில் பண்ண முடியாது இன்னொன்னு வளரிட்டு இருப்பான் முடிஞ்ச அளவுக்கு சுகிச்சமாவும் எடுத்து சொல்லிட்டு இருப்பான் இந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணாதான் பாஸ் ஆகுறதுக்கான வழி எல்லாத்தையும் அப்புறம் தான் கேப்டன் டேஜி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து காகியமா சொல்லுவாரு காகியமா இது என்னன்னு சொல்லுன்னு அவரோட அந்த ஆப்போனன் டீமுக்கு எல்லாம் தெரியாத மாதிரி ஹேண்ட் சிக்னல் பண்ணி அந்த டெக்னிக்ல யூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க அதை கேப்டன் டைச்சி வந்து காகியமா கிட்ட காட்டுவான் காகியமா அதை பார்த்தோன்னே எல்லா சிக்னலையும் புட்டு புட்டு வச்சுட்டு கேப்டன் டைச்சியும் சொல்லுவான் இது எல்லாத்தையும் நீ எப்படி சொல்றேன் இது ஒரு தடவை தான் பார்த்தா எனக்கு செட் ஆயிடுச்சுன்னு இது எல்லாத்தையும் உன்னால கரெக்டா சொல்ல முடியும் இதே உன்னால ஒரு வார்த்தையை கூட மனப்பட பண்ண முடியும்னு கேப்டன் டைச்சியும் திட்டிட்டு இருப்பான் இன்னாட்டாவும் ஒரு பக்கம் போய் கத்திட்டு இருப்பான் ஒண்ணுமே என்னால பண்ண முடியல கண்டிப்பா புட்டுவோன்னு எனக்காவும் நிஷ்ணோயா கிட்ட சொல்லுவான் சனிக்கிழமை கரெக்டா டைமுக்கு வந்துடும் அப்பல என் வீட்டுக்கு இப்ப டனக்காவோட வீட்டில் தான் நிஷ்ணோயா அப்புறம் அந்த செகண்ட் இயர் பசங்க எல்லாருமே இருப்பானுங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா பாச வைக்கிறதுக்கான வழியை பார்த்துட்டு ஒரு பேராகிராஃப் மாரி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஆனால் அந்த கொஸ்டின்ல கொஸ்டின்ல இருந்து கரெக்டான சென்டென்ஸ் எடுத்து எழுதுற மாதிரி ஏதோ ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டு வச்சிருக்காங்க அதில் நிஷின் என்ன பண்ணி வச்சிருப்பானா ஃபுல்லாக கிரிக்கி வச்ச மாதிரி ஏதோ ஒன்று எழுதி வச்சிருப்பான் இதை பார்த்து அந்த செகண்ட் இயர் யூனிவர்சிட்டி அவங்கள கூட தேங்க முடியாது இன்னொன்னு ஒன்னுத்தையும் எழுதி வச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே ஸ்டடியில் இருக்கிறப்ப அப்போதான் ஒருத்தவங்க வருவாங்க அவங்க தான் தனக்காவோட அவங்க அக்கா அவங்களும் வந்து தனக்கா கிட்ட சொல்லிட்டு போவாங்க ஓ பாஸ் ஆகிறதுக்கான வழியை பார்க்குறியா கேட்டிருந்தா நானே உனக்கு சொல்லி தந்திருப்பேன் நீ வந்து ஃபெயில் ஆகிட்டு வந்து என் முன்னாடி வந்து அழுவாதன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க இவங்க எல்லாருமே வாய்ப்பு பார்த்துட்டு இருப்பாங்க அந்த செகண்ட் இயர் பசங்க மற்ற ரெண்டு பேரும் டனகா கிட்டையும் கேட்பாங்க அவங்க தான் உங்க அக்காவா இதுக்கு டனகாவும் சொல்லுவான் ஆமா அதான் எங்க அக்கா அவங்களோட பேர் தான் சயாக்கோ ஜாப்பனீஸ் ஃபெஸ்டிவல் அப்பெல்லாம் அந்த ட்ரம்ஸ் வாசிப்பாங்களே அதுல ஒரு மெம்பரா இருக்காங்கன்னு இன்னொரு பக்கம் என்னடா வந்து நெக்கோமா டீம்ல இருக்கிற அந்த கென்மாவுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து வேற ப்ரீலிம்ஸ் வேற ஸ்டார்ட் ஆக போது குட் லக் அதுக்கு கென்மாவும் ரிப்ளை பண்ணிருப்பான் நீங்க வேற வர போறீங்களாமே நெக்ஸ்ட் வீக் வேற இன்னாட்டாவுக்கு அதுக்கு ரீப்ளை மெசேஜ் ஒன்று போட்டு விட்டுருப்பான் ஸ்டாஃப் ரூம்ல வந்து சாரி உங்க எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க கோச்சி தாடாவும் கேட்டு இதை எல்லாத்தையும் கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க டனகாவை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க டனகா இப்பெல்லாம் தேவலாம் கிளாஸ் ரூம்ல வந்து தூங்குறது கூட இல்ல கிளாஸ் கவனிக்க வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு இன்னொரு சாரும் சொல்லுவாரு ஆமா நிசினோயா கூட தான் அப்படியே ஒரு பக்கம் கியோகா வேற அவங்க நெக்ஸ்ட் இயருக்கான மேனேஜரை வேற தேடிட்டு இருப்பாங்க கரவு சுனோவுக்காக அப்பதான் அவங்க இன்னொருத்தவங்க கிட்டயும் பேசிட்டு இருப்பாங்க நீ வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா மே ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்பாங்க அதுக்கு அவங்களும் ஓகேன்னு சொன்னோன்னே அடுத்தது வாலிபால் ஜிம்லயும் கூட்டிட்டு போயிடுவாங்க அப்பதான் கியோகாவும் அவங்க எல்லார்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க கரோசுனோட நெக்ஸ்ட் மேனேஜர் இவங்க தான் அதுக்கு எல்லாருமே வந்து சுத்தி பார்த்துட்டு இருப்பானுங்க வந்து கேட்பான் யார் இந்த பியூட்டின்னு அப்ப ஆசை வந்து கேட்பான் ஃபர்ஸ்ட் இயர் தானே அப்படின்னு கேட்டோடனே அவங்களும் பயந்துருவாங்க அதுக்கு ஆசிக்கு கொஞ்சம் தள்ளி நின்று பேசணும் கேப்டன் டெய்ச்சியும் கொஞ்சம் எல்லாரையும் ஒதுக்கி விடுவான் அவங்களையும் எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டோன்னே அவங்களும் எல்லாரையும் பார்த்து பயந்துட்டே இருப்பாங்க அடுத்தது அவங்களும் போயிடுவாங்க யோகா கிட்டே கேப்டன் டயச்சியும் சொல்லுவாங்க யோகா பரவாயில்ல நீ கிளப் மேனேஜரா வேற அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் இயருக்கு வேறே யோகாவும் சொல்லுவாங்க இது வந்து என்னோட பொறுப்பு தான் கரோ டீம் வந்து நல்லா குரோ ஆகணும்னா எனக்கு அடுத்தது இந்த பொறுப்பை வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு போறது என்னோட கடவுள் தான் அதனாலதான் ஒரு மேனேஜரை சூஸ் பண்ணணும் யோகா சொல்றது இது எல்லாத்தையும் கேட்டவனே இவனுக்கு எல்லாருமே அழக ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் இன்னொரு ஒரு மேனேஜராக இப்போ ஜாயின் பண்ண வந்தாங்கல்ல அவங்களையும் இவங்க எல்லாரையும் பார்த்து பயந்து அடிச்சுட்டு வெளியே கிளம்பியிருப்பாங்க இவங்க எல்லாருமே ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க அவங்களும் வெளியே போயிட்டே இருப்பாங்க அப்போ தான் நம்ம கொஞ்சம் யூக்காயும் வருவார் அவர் பொண்ணு இருக்கிற கடுக்காம அப்புறம் அந்த தலையில் போட்டுருக்கிற பேண்ட் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன்னா ஒன்றும் படிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அது திரும்பியும் பயந்து அடிச்சு நாங்கள் ஓடுவாங்க அதுக்கு கொச்சு யூக்காயும் யாரா இது புதுசாக இருக்குது திரும்பியும் கிளாஸ் ரூமை காட்டுவாங்க என்னாட்டாவும் காகேயமாவும் போய் சுகிஷிமா சிமா கிட்ட கேட்பாங்க தலைவா கொஞ்சம் இங்கிலீஷில் கொஞ்சம் சொல்லித்தானு அதுக்கு சுக்கி என்ன சொல்லுவானா உங்களுக்கு நான் எப்போ சொல்லித்தருவோம்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ப்ராக்டிஸ் பண்ணி முடிஞ்சுட்டு அப்புறம் தான் உங்களுக்கு எதுவாக அவனும் சொல்லி தருவான் அந்த ட்விட்டர் வேலையெல்லாம் அதுக்கு முன்னாடி வந்து என்னை தொலை பண்ணாதீங்க என்னை வந்து என்னோட வேலையை பார்க்க விடுங்கன்னு அவனும் சொல்லி அமுச்சு விட்ருவான் இதுக்கும் என்னாட்ட அவன் கடுப்பாய் வெளி கிளம்பிடுவான் அப்போ தான் அந்த ஏமா வருவான் ஏமா வந்து என்னாட்டானு கூப்பிட்டு வருவான் அதுக்கு என்னாட்டாவும் கேட்பான் ஏமா கொஞ்சம் இங்கிலீஷில் கொஞ்சம் நாங்கள் வீக்கே கொஞ்சம் சொல்லி தரையான அதுக்கு அந்த ஏமா சொல்லுவான் தலைவா நாங்களே மோசம் எனக்கே ஒன்றும் தெரியாதுன்னு இருந்தாலும் நம்ம நேற்று பார்த்தோம்ல புதுசாக ஒரு கேள் ஃபஸ்ட் இயர் கேள் மேனேஜர் அவங்க கிட்ட போய் வேணா கேட்டுப்பாரு அவங்க வந்து கிளாஸ் ஃபைவ் தான் அவங்களோட கிரேட்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஏமா குச்சி சொன்ன மாதிரி என்னாட்டாவும் அந்த கிளாஸ் ரூமுக்கு போயிடுவான் ஃபஸ்ட் இயர் கேள் மேனேஜர் கிட்ட அவங்களோட பேர் தான் யாச்சு அவங்களும் செம பயத்தில் இருப்பாங்க இவனுங்க ஏன் அங்கே தேவையில்லாமல் வரானுங்கன்னு அதுக்கு அவங்களும் மனசுல என்னென்னவோ நினச்சி பயந்துட்டு இருப்பாங்க இவங்களோட பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லையா நான் என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு அடுத்தது ஹின்னாட்டாவும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவான் என்னோட பேர் ஹின்னாட்டா என்னோட பேர் தான் காகியமா நாங்கள் இங்கிலீஷில் கொஞ்சம் வீக்கு நாங்கள் மட்டும் நெக்ஸ்ட் மந்த் நடக்கிற எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம்னா எங்களால் டோக்கியோவுக்கு போகவே முடியாதுன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பான் அதுவும் இல்லாமல் அந்த நாலு கண்ணங்கிட்ட போய் எது போய் கேட்டாலும் அவன் புள்ளி பண்ணிட்டு இருக்கான் அடுத்தது இவங்களும் ஒத்துக்குவாங்க ஓகே நான் இங்கிலீஷ் தானே நான் சொல்லி தரேன் அப்புறம் தான் ஹின்னாட்டாவும் அவங்க நோட்டை வைங்க பாப்பா அவங்க நோட்டில் எழுதி வச்சிருக்கிறதுக்கு எல்லாமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்டபுளா இருக்கிறதால அவனும் பாராட்டிட்டு இருப்பான் என்ன டைம் ஒன்னு சொல்லுவான் நீ எழுதி வச்சிருக்கிறது எல்லாமே நல்லா டீடைல்ஸா இருக்கு அதுவும் இல்லாம நீ வரைஞ்சி வச்சிருக்கிற படமும் நல்லா இருக்குன்னு அதுக்கு அவங்களும் கேட்பாங்க என்னடா அவனுக்கு படிக்கிறதுக்கு பிடிக்குமான்னு அவனும் சொல்லுவான் இல்ல எனக்கு சுத்தமாவே பிடிக்காது இல்ல ஒரு கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிப்பா அதுக்கு மேல விருப்பாயிடும் அதுக்கு அவங்களும் கேட்பாங்க ஓ அப்படியா அதனாலதான் உனோட ஒர்க்ஸ் எல்லாத்திலயும் நீ நல்லா போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிய அப்ப டோக்கியோவுக்கு போனதுக்காக அதுக்கு என்னடா அவன் சொல்லுவான் ஆமா அங்க போனாதான் ஏகப்பட்ட டீம் கூட விளையாட முடியும் அது மட்டும் இல்லாம நெக்கோமா டீம்ல இருக்கிற அந்த சட்டர் வந்து ஒரு ஜீனியஸ் வேற அதுவும் இல்லாம அவங்களோட கேப்டனோட ஹேர் ஸ்டைலே பார்க்க பயங்கரமா இருக்கும் அப்புறம் காகியமாகவும் சொல்லுவான் நீ இன்னும் ஒருத்தவனையும் மறந்துட்டு அவங்களோட லீப்ரோ வேற அதுக்கு இன்னாட்டாகவும் சொல்லுவான் ஆமாம் நீ சொல்கிறது உண்மை தான் அவங்க டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே டேலண்டடான பிளேயர் தான் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் அதுக்கு கரெக்டாக பிளான் போட்டு கதையை முடிச்சிடறானுங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் விளாட போகிற ஃப்ரீ ஃபக்சரில் பயங்கரமான சட்டர் ஒய்க்காவாக இருக்கும் அதுக்கு அடுத்தது சாம்பியன் உஷிவாக்கா அதுவும் இல்லாமல் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஹைட் இருக்கிற டேட்டுக்கு சேர்ந்த அவனுங்க கூடலாம் விளாட்றதுக்கு பயங்கரமாக இருக்கணும் இன்னாட்டாகவும் சொல்லிகிட்டே இருப்போம் இது எல்லாத்தையும் கேட்டவொன்னே அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் என்னாட்டாகிட்டேன்னு சொல்லுவாங்க ஆமாம் வாலிபால் பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப டாலாக இருப்பாங்க ஆனால்

ஒரு தடவை பார்த்தேன் டெலிகாஸ்ட் பண்றப்ப எல்லாருமே டாலா இருக்கிறப்ப ஒரே ஒருத்தவங்க மட்டும் ஷார்ட்டா இருந்தாங்க அவங்க மத்த பிளேயர்ஸ் விட அவங்க பயங்கரமா அத்லெட்டிக்கா விளையாடிட்டு இருந்தாங்க அவங்கள வேற லிட்டில் ஜெயிண்ட் சொன்னாங்க என்னட்டாவும் சொல்லுவாங்க நான் தான் அடுத்த டைனி ஜெயிண்டா வருவேன் காகியமாவும் என்னட்டாவும் யாச்சிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க சொல்லி தந்ததுக்கு அப்புறம் வாலிபால் ஜிம்மா காட்டுவாங்க அங்க இவங்க எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப அந்த யாச்சியும் வருவாங்க அவங்களும் எட்டி பார்த்துட்டே இருப்பாங்க அப்ப என்னட்டா போய் சொல்லுவாங்க யாச்சி நேத்து நீ சொல்லி கொடுத்தீ அதுல பாதி கொஸ்டின் வந்திருக்கு அப்புறம் கியோகாவும் யாச்சிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க இங்க இருந்து பாத்து நீ இவங்க எப்படி விளாடுறாங்க அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம கோச்சும் வந்து நிற்பார் கோச்சு யூகாயும் கோச்சு யூகாயை பார்த்தோன்னே திரும்பியும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க என்ன கொண்டுடாதீங்கன்னு அதுக்கு கோச்சு யூகாயின்னு சொல்லுவார் நான் ஏன் அந்தமாதிரி பண்ண போகிறேன் நான் தான் இங்கே இருக்கிற கோச்சுன்னு நான் திரும்பி உங்கள் அப்பியரன்ஸை பார்த்து தப்பாக இட போட்டேன்னு சொல்லிட்டு கோச்சு யூகாய்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டுருப்பாங்க அப்போ நம்ம பசங்க எல்லாம் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறப்ப ஒரு பால் வந்து அவங்க மேலே அடிக்க போவோம் அப்போ நம்ம இனாட்டை வந்து எகிரி அதை தடுத்து விட்டுருவோம் கரோசனோ டீம் வந்து ஒரு காலத்தில் நேஷனலுக்குலாம் போச்சு ஆனால் அந்த தடவை கரோசனோ டீமை வந்து ஒரு விங்லெஸ் க்ரோஸ்ன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த தடவை நாங்கள் கண்டிப்பாக நேஷனல் போகணும் அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க பசங்க எல்லாம் பயங்கரமா ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் இவங்களோட பிராக்டிஸ் மேட்ச் எல்லாமே முடிஞ்சிட்டோட கோச் டயர்ட் ஆகும் சொல்லிட்டு இருப்பாரு என்ன சொல்லுவாருனா நாளைக்கு உங்களுக்கு பிராக்டிஸ் மேட்ச் வேற ஓகி வெஸ்ட் ஹை ஸ்கூல் கூட அந்த ஸ்கூல் தான் வந்து நம்ம கிட்டே ரெக்வஸ்ட் வேற கேட்டு நம்ம கூட விளையாடுறதுக்காக நம்ம இன்டர் ஐயில விளையாடுறத பார்த்து இவங்க எல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க போல அதனால தான் நம்ம வந்து லாஸ்ட் மினிட்டா ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க நம்ம கூட விளையாடணும் இதுக்கு கோச் யூகாயின் சொல்லுவாரு நீங்க ஸ்டேஜ் கூட விளையாடணும் நீ தோத்தது எல்லாத்தையும் சிலதெல்லாம் மறந்துருங்க ஆனா சிலதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு பிராக்டிஸ் மேட்ச்ல விளையாடுறப்ப அந்த அளவுக்கு அவங்க கூட விளையாடுறப்பெல்லாம் ரொம்ப டீப்பாலாம் இதையும் காட்டிக்காதீங்க